வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கேர்ள்ஸ் தமிழா. இது கத்தாருக்கான குட்டி குட்டி செய்திகள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் நியூஸ், நீங்க ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த நியூஸ் தான். ஒரு வழியா கோவேக்சினை வந்து கத்தாரோட மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அப்ரூவ் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் ஃபுல்லி அப்ரூவ் பண்ணல, அந்த கண்டிஷனல் பேஸ்டு வேக்சின் இருந்துச்சுல அந்த லிஸ்ட்ல தான் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அந்த கண்டிஷனல் பேஸ்டு வேக்சின்ல என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தோம்னா, சினோஃபார்ம், சினோவேக், ஸ்புட்னிக் ஃபை, இப்போ நாலாவதா கோவேக்சினும் அதில் இணைஞ்சிருக்கு. ஸோ இதன் காரணத்தினால இனிமேல் கோவேக்சின் போட்டவங்களும் கத்தாருக்குள்ள விசிட் விசா மூலியமாக கூட வரலாம். பட் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இது வந்து விசிட் விசான்னு இல்லை, எல்லா விசாவுக்குமே சீரியாலஜி ஆன்டிபாடி டெஸ்ட்டை வந்து விமானம் கிளம்புவதற்கு முன்னாடியே நம்ம எடுத்துக்கிட்டு வரணும். ஒருவேளை இது வந்து எடுக்க தவறும் பட்சத்தில் வந்து அவங்களுக்கு 7 நாட்கள் ஹோட்டல் குவாரண்டைன் என்பது தரப்படும். அப்படி இல்லாட்டினா வந்து, அதாவது அந்த டெஸ்ட் ரிசல்ட்டில் வந்து பாசிட்டிவ்னு வந்துருச்சு அப்படின்னா 2 நாள் தான் ஹோட்டல் குவாரண்டைன். அடுத்ததாக இந்தியாவை பற்றின ஒரு அப்டேட் தான். நம்ம கடந்த 2 நாளைக்கு முன்னாடி கூட பார்த்துருந்தோம், கத்தாரில் வந்து ட்ராவல் பாலிசி வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி அந்த ஓமிக்ரான் வைரஸை முன்னிட்டு இந்தியாவும் கடந்த டிசம்பர் 1ஆம் தேதியிலேருந்து புதுசாக இந்தியாவுக்குள்ளே வரவங்களுக்கு அந்த ட்ராவல் பாலிசியை வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா, மேண்டேட்ரியாக வந்து இனிமேல் ஹோட்டல் குவாரண்டைன்லாம் இருக்குமா இருக்காதா, அப்படி இல்லாட்டினா வந்து PCR வந்து ஏர்போர்ட்டில் மேண்டேட்ரின்னு சொல்லியிருக்காங்களே, இது வந்து யாருக்கெல்லாம், அண்ட் இதுக்கான சார்ஜஸ் வந்து 3400 ரூபான்னு கூட சொல்லியிருக்காங்களே, இதெல்லாம் என்ன நியூஸ் உண்மையா பொய்யா, அப்படி இல்லாட்டினா 5 வயசுக்குள்ளே இருக்க குழந்தைகளுக்கு வந்து என்ன இது, இந்த மாதிரி கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை தான் நம்மளோட மற்றும் ஒரு சேனலான டிப்ஸ் சொல்லுவாங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துருக்கோம். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மேலே ஐ பட்டன்லையும் தரேன். ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு மறக்காமல் போயிட்டு அதையும் பாருங்கள். ஏன் அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா இந்தியாவுக்கு வரும்போது கண்டிப்பாக அந்த ரூல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணியே ஆகணும். இது கத்தாருக்குன்னு மட்டுமே இல்லை, எந்த வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு வந்தாலும் அந்த ரூல்ஸ் வந்து இருக்குது. கடந்த சில நாளாக பார்த்தோம்னா, அமைச்சகம் வெளியிட்ட மாதிரியே புதுசாக டிராஃபிக் வயலேஷனுக்கு வந்து ஃபைன் அதிகமாயிருச்சுன்னு சொல்லிட்டு சமூக வலைத்தளங்களில் வந்து ஒரு லிஸ்ட்டு பகிரப்பட்டு வந்துச்சு. இது வந்து முற்றிலும் பொய்யானது, இது மாதிரி வந்து எந்த ஒரு லிஸ்ட்டையும் வந்து டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் தரலன்னு சொல்லிட்டு விளக்கம் அளிச்சு இப்போ ஒரு புதுசாக வந்து மறுப்பு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. ஸோ கத்தாரில் கொரோனாவை பொறுத்த வரைக்கும் கடந்த 24 மணி நேரத்தில் புதுசாக பாதிக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கை வந்து 151 இருக்குது. இதில் கத்தாருக்குள்ளேயே இருந்தவங்களோட எண்ணிக்கை 139 வெளிநாட்டிலேருந்து புதுசாக வந்தவங்களோட எண்ணிக்கை 12 இருக்குது. அதே சமயத்தில் குணமடைஞ்சு வீடு திரும்பவங்களோட எண்ணிக்கை வந்து 129 இறந்தவங்களோட எண்ணிக்கை 0 இருக்குதுன்னு சொல்லிட்டு கத்தாரோட மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வந்து அறிவிச்சிருக்காங்க. அண்ட் தற்போதைய நிலையில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு ஆக்டிவாக இருக்கவங்களோட எண்ணிக்கையை மட்டும் பார்த்தோம்னா 2086 இருக்குது. இதுவே ஒட்டுமொத்தமாக கத்தாரில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கை 243758 குணமடைஞ்சவங்களோட ஒட்டுமொத்த எண்ணிக்கை 241061 இறந்தவங்களோட ஒட்டுமொத்த எண்ணிக்கை இது வரைக்கும் 611 இருக்குன்னு சொல்லிட்டு அதே அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. கத்தாரோட மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வந்து மீண்டும் வந்து கிரீன் லிஸ்ட் ரெட் லிஸ்ட் பட்டியலை வந்து திருத்தம் செஞ்சு வெளியிட்டிருக்காங்க. அதன்படி பார்த்தோம்னா, கிரீன் லிஸ்ட்ல இருந்த 2 கண்ட்ரியை வந்து இப்போ ரெட் லிஸ்ட் கண்ட்ரியாக மாற்றிட்டு புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் காரணத்தினால கிரீன் லிஸ்ட்ல வந்து 177 இருந்தது, இப்போ 175 குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி 19 இருந்த ரெட் லிஸ்ட் கண்ட்ரி இப்போ 21 அதிகரிச்சிருக்கு. ஸோ நம்ம நாடு எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா, இப்போ அதே எக்ஸெப்ஷனல் ரெட் லிஸ்ட் பட்டியலில் தான் இருக்கு. அண்ட் இந்த பட்டியலில் எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் அதே 16 வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அடுத்ததாக கத்தாரை பொறுத்த வரைக்கும் கொரோனாவுக்கு எதிரான தடுப்பூசியில் பூஸ்டர் டோசேஜ் என்று அழைக்கப்படுற 3வது தடுப்பூசி வந்து மக்களிடையே போடப்பட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போது கத்தார்லேயே இந்த 3வது தடுப்பூசியாகிய பூஸ்டர் டோசேஜை போட்ட முதல் நபரான அப்துல்லா அல் குபேஷி அவர்கள் வந்து அகமத் மருத்துவ கழகத்தோட சோஷியல் மீடியாவில் வந்து பேட்டி அளிச்சிருக்காரு. அதாவது அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காருன்னா, பூஸ்டர் டோசேஜ் வந்து ரொம்பவே பாதுகாப்பானது, அதனால் வந்து எல்லாரும் வந்து தயக்கம் இல்லாமல் அந்த டோசேஜை எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவர் கேட்டிருக்காரு. அண்ட் இந்த நபர் வந்து யாருன்னு பார்த்தோம்னா, கத்தார் யூனிவர்சிட்டியோட முன்னாள் பிரசிடென்ட் தான் இவர். இவர் வந்து என்னைக்கு இந்த 3வது டோசேஜ் எடுத்துக்கிட்டாருன்னு பார்த்தோம்னா, செப்டம்பர் 15 எடுத்துட்டுருக்காரு. கத்தாரோட கார்னிஷ் பகுதியில் வந்து கூட்டம் அதிகமாக இருந்த காரணத்தினால ஒரு நபர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நம்ம ஊரில் ஓட்டுற மாதிரி சைட் வாக், அதாவது வந்து சைடில் நடந்து போகிறதுக்காக இடம் இருக்கும்ல, அதில் வந்து காரை ஏற்றிட்டு போயிருக்காரு. பட் அது வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக பின்னாடி ஒரு காரோட டேஷ் கேமில் வந்து பதிவாயிருக்கு. அண்ட் இந்த வீடியோவை வந்து அவர் டிக்டாக்லேயும் பதிவிட்டிருக்காரு.
அண்ட் இந்த வீடியோவும் வைரல் ஆகிட்டு அமைச்சகத்தோட பார்வைக்கு போயிடுச்சு. ஸோ இதன் காரணத்தினால அந்த நபர் யாருன்னு கண்டுபிடிச்சு ஸோ அந்த நபர் மீது வந்து சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டது மட்டுமே இல்லாமல் அந்த வண்டியுமே பறிமுதல் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு பொது போக்குவரத்து ஆணையம் அறிவிச்சிருக்காங்க. கத்தாரோட வானிலையை பொறுத்த வரைக்கும் இந்த வீக்கெண்ட் ஃபுல்லாகவே ரொம்பவே ஒரு கூலான கிளைமேட் தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. டெம்பரேச்சரை பொறுத்த வரைக்கும் 22 டிகிரி செல்சியஸ்லேருந்து 29 டிகிரியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் காற்றை பொறுத்த வரைக்கும் 12 22 நாட்டிகள் மேல் வேகத்தில் வீசும். திறந்த வெளியாக இருக்கும் பட்சத்தில் சில இடங்களில் வந்து 30 நாட்டிகள் மேல் வேகத்துக்கு கூட செல்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் காரணத்தினால கடற்கரைகள் அலை வந்து 3 முதல் 6 மீட்டர் உயரம் கூட வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதனால் குழந்தைகள் கூட செல்லும்போது ஜாக்கிரதையாக அவங்கள பார்த்துக்கிறதுக்காக இருக்கணும்னு சொல்லி இப்படி வானிலை ஆராய்ச்சி மையம் மக்களிடையே கேட்டுட்ருக்காங்க. அடுத்ததா ஐஎஸ்எல் பொறுத்த வரைக்கும் நேற்றைய மேட்ச்சில் ஜாம்ஷெத்பூருக்கும் ஹைதராபாத்துக்கும் தான் நடைபெற்றுச்சு. இதில் ரெண்டு பேருமே பார்த்தோம்னா ஆளுக்கு ஒரு கோல் அடித்து மேட்ச் வந்து டிராவாயிடுச்சு. அண்ட் இன்னைக்கான மேட்சை பொறுத்த வரைக்கும் சென்னை எஃப்சிக்கும் ஈஸ்ட் பெங்காலுக்கும் தான் நடக்க போகுது. சென்னை பார்த்தோம்னா கடைசி 2 போட்டியிலையுமே ஜெயிச்சிருக்காங்க. ஈஸ்ட் பெங்காலை எடுத்துக்கிட்டோம்னா கடைசி 2 போட்டியிலையுமே தோத்துருக்காங்க. ஸோ நேற்றைய மேட்சுக்கு அப்புறம் பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்த்தோம்னா மும்பை சிட்டி வந்து 3-2 மேட்ச் ஜெயிச்சு ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக ஒடிசா மற்றும் சென்னை வந்து தலா 2 மேட்ச்சில் விளாண்டு 2 மேட்ச்லையுமே ஜெயிச்சுட்டு 2வது மற்றும் 3வது பொசிஷனில் இருக்காங்க. அட்லெட்டோ டி கொல்கத்தா வந்து 4வது இடத்துல இருக்காங்க. நெக்ஸ்ட்டு கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்காக்கும் வெஸ்ட் இண்டீஸுக்கும் இடையே நடைபெற்றுருக்க செகண்ட் டெஸ்ட்டில் வந்து 4வது நாள் ஆட்ட நேர முடிவுக்கு வந்திருக்கு. இதில் ஸ்ரீலங்கா பார்த்தோம்னா அவங்களோட ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 204 மற்றும் இப்போ செகண்ட் இன்னிங்ஸில் 328 ரன்னை எடுத்து ஆடிட்டுருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 253 ரன்னை வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தோம்னா ஸ்ரீலங்கா தற்போதைய நிலையில் 279 ரன்னை வந்து லீடு வச்சுருக்காங்க. இதன் காரணத்தினால இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்குங்கிறதுனால இந்த மேட்ச் வந்து டிராவை நோக்கி தான் போயிட்டுருக்கு. அடுத்ததாக இந்தியா வெர்சஸ் நியூசிலாண்டோட செகண்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச் வந்து இந்திய நேரப்படி காலை 9:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். அண்ட் இந்த மேட்ச் எங்கே நடக்குதுன்னு பார்த்தோம்னா மும்பையோட வான்கடை மைதானத்தில் தான் நடைபெற போகுது. அடுத்ததாக கத்தாரோட கோல்டு ரேட்டை பொறுத்த வரைக்கும் 22 கேரட் கோல்டோட 1 கிராம் ரேட்டு 206 கத்தாரி ரியாலாக இருக்குது. இதுவே 24 கேரட் கோல்டோட 1 கிராம் ரேட்டு 218 கத்தாரி ரியாலாக இருக்குது. அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 1 கத்தாரி ரியாலுக்கு நிகரான ஸ்ரீலங்கன் ரூபாயின் மதிப்பு 56.00056 ஸ்ரீலங்கன் ரூபாயாக இருக்குது. இதுவே இந்திய ரூபாய்க்கு நிகரான மதிப்பை பார்த்தோம்னா 1 கத்தாரி ரியாலுக்கு 20.39078 இந்திய ரூபாயாக இருக்குது. ஓகே நண்பர்களே, இன்னைக்கான நியூஸ் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கீழே மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.